வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சர்வ மோகன வசியமை செய்முறை பற்றியும் அதற்குண்டான மூலிகைகள், அதற்குண்டான மோகினி மந்திர பிரயோகத்தை பற்றியும் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது சர்வ மோகனம், அதாவது சர்வம் என்பது அனைத்தையும், மோகனம் என்பது ஒரு பொருளின் மீது மோகிப்பது, அதாவது நம்மளுடைய அபிலாசைகளை செலுத்துவது, அதனை அடைவதற்குண்டான மார்க்கத்தை செலுத்துவது, பெறுவதற்குண்டான ஒரு வழியை தேடுவது மோகனம். அதாவது ஆண் மீது பெண் கொள்வதும் பெண் மீது ஆண் கொள்வதும் ஒரு மோகம், அதாவது அதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான மனம் சம்பந்தப்பட்ட ஒரு வசியம் போன்றே மோகனமும். ஆகவே இது சர்வ மோகனம் என்பது அனைத்தையும் மோகிக்கக்கூடியது, அதாவது அது தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாகட்டும், அல்லது ஒரு பொருளை பெற வேண்டுவதற்கு பொருட்டு அதன் பின்னே நாம் தொடர்ந்து அதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வினையை கூட மோகனம் என்று கூற இயலும். ஆக இங்கே சர்வ மோகனம் என்பது சர்வத்தையும் மோகிக்கக்கூடியது, அதற்குண்டான வசிய மையையும் அந்த வசிய மையை எவ்வாறு நாம் தயார் செய்வது, அதற்குண்டான மூலிகைகளை எப்படி நாம் எடுத்து பிரயோகிப்பது என்பதை பற்றி தெளிவாக காண்போம். முதலில் அதற்குண்டான மூலிகைகளை பார்ப்போம். அதாவது சீதேவி செடி, செங்கழநீர் செடி, சூரியகாந்தி செடி, முல்லை, கோழியாவாரை செடி, வெண்ணெய் காவாலை செடி, செவ்வலகை செடி, கரிசிலாங்கண்ணி செடி. ஆக இந்த செடிகளுடைய சமூலம் என்பது வேர்பகுதியிலிருந்து தண்டு, காய், அந்த பூ, இலை அனைத்தையும் சேர்ந்தது தான் சமூலம் என்று கூறுகிறோம். ஆக சீதாதேவி செடியினுடைய சமூலம் செங்கழநீர் செடி, சூரியகாந்தி செடி, முல்லை, கோழியாவாரை செடி, வெண்ணெய் காவாலை செடி, செவ்வலரி செடி, கரிசிலாங்கண்ணி செடி. ஆக இவற்றை தனித்தனியாக முறையே அதற்கு சாப விமோசனம், பிராண பிரதிஷ்டை செய்து முறையாக காப்பு கட்டி ஆணிவர் அறுபடாமல் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகளை நாம் ஒரு கல்வத்தில் வைத்து நன்றாக இடித்து நீர் கலக்காமல் அதை அப்படியே இடித்து அதில் வரக்கூடிய அந்த சாற்றை மட்டும் ஒரு மூலிகையிலிருந்தும் ஒரு 5 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொண்டு இத்துடன் கோரோசனை, புனுகு, பச்சை கற்பூரம், செவ்வாது, குங்குமப்பூ இவைகளெல்லாம் 1 கிராம் அளவிற்கு எடை அளவிற்கு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இதை எடுத்து இவற்றை கல்வத்திலிட்டு கன்னி பெண்ணினுடைய சுரோணித நீர் எடுத்து நாம் அதனுடன் சேர்த்து அரைக்க வேண்டும். அவ்வாறு இயலவில்லை எனில் அந்த கன்னி பெண் பயன்படுத்திய அந்த மாதவிடாய் துணியை எடுத்து நன்றாக கருக்கி அந்த கருக்கிய துணியை எடுத்து நாம் அதில் வைத்து அரைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அரைக்கும் பொழுது இந்த மையை அரைப்பதற்கு எப்பொழுதுமே மையானது அரைக்கும் பொழுது ஒரே சீராக அரைக்க வேண்டும். அதிகமாக வேகமாக அரைப்பதோ அல்லது மீண்டும் குறைவான அழுத்தத்தில் அரைப்பதோ அப்படி அரைக்கக்கூடாது. ஒரே சீராக ஒரே முறையில் எப்பொழுதுமே மையை அரைக்க வேண்டும். இவ்வாறு அரைத்து எடுத்து ஒரு சிமிழில் நாம் பத்திரப்படுத்தி எடுத்து வைத்து கொண்டு இதற்கு மோகினி மூல மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அதாவது நான் ஏற்கனவே பல்வேறு பதிவுகளில் அந்த மந்திரம் பதிவிட்டிருக்கிறேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். அந்த மோகினி மந்திரமானது ஓம் க்ளீம் க்ளீம் நமோ பகவதி பால மோகினி மம காரியம் சாதய சாதய ஸ்வாகா. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், ஓம் க்ளீம் க்ளீம் நமோ பகவதி பால மோகினி மம காரியம் சாதய சாதய ஸ்வாகா என்று இந்த மந்திரத்தை 100,000 உரு ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றிவிட்டு
நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நெற்றியில் திலகமாக தீட்டிக்கொண்டு நாம் யாரிடம் சென்று எந்த ஒரு விஷயத்தை பொருட்டும் சென்றாலும் அவர்கள் மோகித்து நிற்பார்கள். நாம் கூறும் பொழுதே அவர்கள் அதற்கு இசைந்து நம் சொல்படி கேட்டு நடப்பார்கள். இது சர்வ வசிய மோகனம் என்பது, அதாவது விலங்குகளிலிருந்து யாரை வேண்டுமானாலும் நம்மை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் மோகித்து ஒரு இனம் புரியாத கவர்ச்சியினால் அவர்கள் வசியப்படுவார்கள், மோகப்படுவார்கள். ஆகவே நல்ல பயனுள்ள விஷயங்களுக்காக மட்டுமே நாம் இதை பயன்படுத்தி நாமும் நம்மை சார்ந்தோரையும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக இதை செய்து பலனடைய வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல ஒரு பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.